கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு ஆள் வந்துட்டு எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் யாரெல்லாம் வந்துட்டு சேவ் பண்ணப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே ஃபைனலிஸ்டாக போவாங்க அப்படின்னே சொல்லலாம். சிம்பு அவர்கள் வந்து பேசியிருந்தும் பொழுது எல்லாருமே ஒரு வாரம் தான் இருக்குன்னு நினச்சிட்ருக்காங்க, கடைசி நேரத்தில் கூட கேம் மாறலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் வந்துட்டு எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அபிராமி தான் வந்துட்டு எவிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நம்பத்தகுந்த வட்டாரத்தின் மூலயமா தகவல்கள் வெளியாகுது. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சு பேரில் யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட், யார் வந்துட்டு செகண்ட் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அபிராமியை வந்துட்டு எவிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சேவ் பண்ணக்கூடிய ஆர்டரில் வர்றவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படி கணிப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதிகமான ஓட்டு வாங்கினது பாலாஜி தான். பாலாஜி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வருவார். இதை டைரெக்டாக சொல்லாமல் குழப்பி விட்டு வேறு விதமாக சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் டிக்கெட்டு ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும். அதில் வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்க. ஆனால் இந்த ஓட்டம் அந்த மாதிரி இல்லாமல் யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்கள் இப்படி வந்து நினச்சிட்டு இருக்கும் பட்சத்தில் பிக் பாஸ் குழு வந்துட்டு வேறு விதமாக யோசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த சேவ் பண்ணக்கூடிய ஆர்டர் இருக்குது இல்லையா, இதை மாற்றி மாற்றி சொல்லி குழப்பி விட்டு இவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்க தான் செகண்டு அப்படின்றத உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியாத மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்களாம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் எப்படியா இருந்தாலும் பாலாஜி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்களாம். இதில் வந்துட்டு நிருப் வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆகிறாரு. அதாவது நம்ம எதுக்காக மற்றவங்களுக்காக ப்ரூவ் பண்ணணும், எப்படியா இருந்தாலும் நம்ம வந்துட்டு கரெக்டாக தானே விளையாடிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கவலைப்படுறாராம். ஏன்னா தான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வரணும், அதே மாதிரி டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தில் வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அப்படி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வட்டம் வந்துட்டு அது மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு நிருப் ரொம்பவே வந்துட்டு வெக்ஸ் ஆவார். சீசன் ஃபைவ்ல அப்படி தான் வந்துட்டு அவர் ரொம்பவே கவலைப்பட்டார். மேலும் இதெல்லாத்தையுமே தாண்டி பாலாஜி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பட்சத்தில் அவர் தான் வந்துட்டு டைட்டிலும் வின் பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதுக்கு இடையில வந்துட்டு என்ன மாதிரியான கோல்மால் பண்ணுவாங்க, இல்லை எப்படி வந்துட்டு டாஸ்க்கை வந்துட்டு திருப்பி விடுவாங்க, என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்றது போக போக தான் நம்மளுக்கே தெரியும். மேலும் இந்த ஃபினாலேயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு கடுமையான போட்டிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பாலாஜி மற்றும் நிருப் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் வந்துட்டு கடுமையான போட்டி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க அதாவது ஜூலி, தாமரை மற்றும் ரம்யா பாண்டியன் இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபினாலேயில் இருக்காங்க அப்படின்னாலும் டாப் டூவுக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா பாலாஜி நிருப் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக பாலாஜி வருவார்னு நினைக்கிறீங்களா, டைட்டில் வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை நிருப் வந்துட்டு நினைக்கிற மாதிரி அவர் வந்துட்டு டைட்டில் வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களையெல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அபிராமி வந்துட்டு இந்த வட்டம் எவிக்ட் ஆயிருக்காங்க, அவங்க தான் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை ரம்யா எதிர்பார்க்குறீங்களா? உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.